நம்மளுடைய இந்தியா முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாநிலங்களில் இந்த கொரோனா கேசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமே வந்து பார்த்தோம்னா பல மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு இரண்டாம் கட்ட அலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பல மாநிலங்களில் கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பல மாநிலங்களில் நம்மளுடைய தமிழகமும் ஒன்று. இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து வகை கிளாஸஸ் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் மீண்டும் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா நேற்றைய தினம் வந்து 900 அதிகமான கேசஸ் வந்து பதிவாயிருக்கு. இன்றைக்கி நிச்சயமாக வந்து 1000 கேசஸ் தாண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் வந்து பள்ளிகளை வந்து மீண்டும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். இப்போது லாஸ்ட் வீக்கில் இந்த வாரத்திலே தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைய கேசஸ் வந்து வந்தது. அதே மாவட்டத்தில் இப்போது 5 பள்ளிகளில் வந்து கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரே ஸ்கூல் மட்டும்தான் முன்ன வந்து ரிப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 5 ஸ்கூலில் வந்து வந்திருக்கிறது தான் வந்து இப்போ மார்னிங் வந்து பிரேக்கிங் நியூஸு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொற்று வந்து பரவுவதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 5 ஸ்கூலில். இப்போ வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து 7 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று வந்து உறுதியாகிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கேசஸே வந்து 7 பேர். அப்போ அந்த ஸ்கூலில் வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மேலும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா டீச்சர்ஸுக்கும் குறிப்பாக பேரண்ட்ஸுக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் சொல்லணும்னா தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை, பட்டுக்கோட்டை, ஆலந்தூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து கொரோனா பாதிப்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். மற்ற வகுப்புகளுக்கெல்லாம் ஈஸியாக வந்து விடுமுறை விட்டு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. 11th வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிப்பு விட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னும் போது ஒரு வகுப்பறைக்கு 10 பேர் உட்கார வச்சு எழுத வச்சா கூட இது ஒரு மிகப்பெரிய சவாலான நிறைந்த ஒரு விஷயமாக தான் இன்னும் இது பார்க்கப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து மீண்டும் வந்து பள்ளிகளை வந்து மூடுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம்.